ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரிலிருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் லர்ன் பண்ணுறது மாதிரி இங்கிலீஷ் கான்வரேஷன் வேர்ட் பவர் இந்த மாதிரி இங்கிலீஷ் லர்னிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டுருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அதாவது ரொம்பவுமே லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்து போன ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் டூ பார்ட் ஒன்னோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும் த த ஹார்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை குதிரையும் பட்டாம்பூச்சியும் அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்னோட லிங்க் நான் கீழே பட் பாருங்க உடனே இந்த பட்டாம்பூச்சி வந்து சொன்னச்சு இல்லையா நீ சொன்னது ரொம்ப நீ வந்து நீ சொன்னதும் அந்த குதிரை கேட்டது என்னோட வழியை இழந்துட்ட நீ எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சிட்ட கேட்டுச்சு இல்லையா உடனே அந்த பட்டாம்பூச்சி சொல்லுது ஆர் மேக்னிபிஷன்ட் அதாவது நீ ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த வலிமையான தனித்துவமான நீ ஒரு குதிரை நீ வந்து நீ யாருங்கிறதே நீ ஃபர்காட்டன் அப்படின்னா மறந்து ஆர் அப்படின்னா நீ யார் என்பதையே நீ மறந்துட்டு நீ வந்து இருந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லுது ஐ நோ ஐ அம் யா ஹார்ஸ் லிட்டில் பட்டர்ஃப்ளை ஐ ஹாவ் இன்ட் ஃபர் உடனே அதுக்கு அந்த குதிரை என்ன சொல்லுது எனக்கு தெரியும் நான் குதிரை நான் ஒரு குதிரை அப்படின்னே எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்டாம்பூச்சியே நான் குதிரைன்னே எனக்கு தெரியும் ஐ ஹாவ் வின்ட் இன் ஃபார் காட்டன் நான் வந்து அதை மறக்கல நான் வந்து அதை மறந்து போல அப்படின்னு சொல்லுது பட் வித் தட் சைட் த பட்டர்ஃப்ளை ஃப்ளட்டர் ஆஃப் டூ அனதர் ஃப்ளவர் அன் அதர் சைடு ஆஃப் த ஃபீல்ட் உடனே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது இந்த பூலேருந்து அந்த பூவுக்கு அதாவது ஆப்போசிட் சைடு அதர் சைடுல உள்ள மறுபக்கத்துல உள்ள அந்த பூல போய் அமருது அந்த அந்த ஃபீல்டு அந்த நிலத்திலேயே ஒரு பக்கம் உள்ள மறுபக்கம் உள்ள பூவில் போய் திரும்பவும் போய் உட்காருது பொதுவாகவே பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த பூலேருந்து அந்த பூ அந்த பூலேருந்து இந்த பூ இப்படி இப்படி மாறி 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 பறந்துட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிவிட்டு அது என்ன பண்ணுது யூ ஆர் மேக்னிஃபிஷன் ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்ட் பட் ஹாவ் காட்டன் ஹூ ஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அடுத்த பூ ஆப்போசிட்டில் உள்ள அதர் சைடில் உள்ள மறுபக்கத்தில் உள்ள பூவில் போய் திரும்பவும் உட்காருது உடனே இந்த குதிரை என்ன சொல்லுது நான் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் மறக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அந்த The cu, அந்த பட்டாம்பூச்சியை அவர் ஹார்ட் ஸ்டார்டட் டு ஃபாலோ அண்ட் லவுட் வாட் இட் உடனே இந்த குதிரை என்ன பண்ணுது ஸ்டார்டட் அப்படின்னா ஆரம்பித்தது ஃபாலோ தொடர யாரை தொடர தொடரின் தொடங்கியது திங்கிங் அவுட் லவுட் ரொம்பவே மிக ஆழ்மையாக ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன சொல்லுது இந்த பட்டாம்பூச்சி நமக்கு ஒன்றுமே புரியலையே வாட் இட் த பட்டர்ஃப்ளை மீன் ஐ ஹேவ் ஹூம் நான் யார் என்பதை மறந்துட்டேன்னு இதை எதை வச்சு சொல்லுது பட்டாம்பூச்சி சொல்லியது நான் மறந்துவிட்டேன் நான் யார் என்பதை இதை எப்படி சொல்லுது இதை எப்படி வந்து அதுக்கு பொற் பொறுத்துது அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை ரொம்பவுமே ஆழமாக யோசிச்சு ஐ எம் எ ஹார்ஸ் ஐ டோன்ட் கெட் இட் உடனே திரும்பவும் அது என்ன சொல்லுது நான் ஒரு குதிரை நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை ஐ டோன்ட் கெட் இட் அப்படின்னா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட சொல்லுது சூன் ஹி வாஸ் வியர் த லிட்டில் பட்டர்ஃப்ளை ஹேட் லேண்டட் அகெயின் அண்ட் ஆஸ்க் லிட்டில் பட்டர்ஃப்ளை ஐ எம் கன்ஃபியூஸ்ட் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஃபர்தர் உடனே இந்த மாதிரி அதை யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுது சூன் அப்படின்னா விரைவாக இ வாஸ் வேர் த லிட்டில் பட்டர்ஃப்ளை ஹேட் லேண்டட் இது என்ன பண்ணுது அந்த பட்டாம்பூச்சி எங்க போய் தர இறங்கியதோ திரும்ப போய் எங்க போய் அமர்ந்ததோ அங்கேயே திரும்பவும் இந்த குதிரை வந்து அந்த பட்டாம்பூச்சியை தொடர்ந்து போய் கேட்குது லிட்டில் பட்டர்ஃப்ளை சின்ன பட்டாம்பூச்சியே ஐ எம் கன்ஃபியூஸ்ட் நான் குழம்பி விட்டேன் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஃபர்தர் திரும்பவும் எனக்கு தெளிவாக சொல்கிறியா மேலும் எனக்கு விளக்கம் கொடுக்குறியா எனக்கு புரியலை நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுது அஃப்கோர்ஸ் கைண்ட்லி ரிப்ளைடு த பட்டர்ஃப்ளை உடனே திரும்பவும் அந்த பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் நீங்கள் என் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது யூ ஹவ் பின் ஸ்டக் ஃபார் எ லாங் டைம் வித் திஸ் ஃபீல்ட் லோன்லி அண்ட் டிஸ்பரைட் ஃபார் கம் Slowly over time, this has become your normal, then gradually, you have taken this normal to be who you are. உடனே அந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள் யூ ஹாவ் பின் ஸ்டக் அதாவது நீ வந்து ஒரு ஆகிட்ட அதாவது இந்த இதுலேயே மாட்டி கொண்டுக்கிட்ட இந்த இந்த ஃபீல்டு தான் உன்னோட உலகம் இந்த வா இந்த வேலிக்குள்ளே தான் உன் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னையே நீ மாட்டிக்கிட்ட லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நீண்ட காலம் இன் திஸ் ஃபீல்டு இந்த வயலுக்குள்ளே இந்த நிலத்துக்குள்ளேயே நீ மாட்டிக்கிட்ட லோன்லி அண்ட் டிஸ்ப்ரேட் ஃபார் கம்பெனி நீ தனிமைப்படுத்தப்பட்டு ரொம்பவுமே மோசமாக உன்னுடைய ஏக்கம் நீ வந்து துணையை தேடி ரொம்ப ஏக்கமாக இருக்கிறத பற்றி மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்லோலி ஓவர் டைம் இதுவே என்னாச்சு மெல்ல மெல்லமாக என்னாச்சு ஓவர் டைம் அதாவது இதுவே அதிக காலம் இந்த மாதிரி இருக்க இருக்க என்ன ஆகுது இது வந்து உன்னுடைய நார்மல் வாழ்க்கையாக மாறிடுச்சு இதுவே உன்னோட பொதுவான வாழ்க்கையாக மாறிடுச்சு தென் கிராஜுவலி பிறகு மெதுவாக என்னாச்சு யூ ஹாவ் டேக்கன் திஸ் நார்மல் be பி ஹூ are ஸோ இப்படி தான் நம்ம இருக்கணும் இதுதான் நம்ம அப்படிங்கிறது உனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூழல் வந்து நமக்கு முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூழல் வந்து நமக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் நம்மளை வந்து ஒரு ஒரு சில எண்ணங்களாலோ அல்லது ஒரு சில வந்து செயல்களாலோ நம்மளை போட்டு முடக்கி வச்சுருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் போக 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 அதுவே பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு காமெடியில் அந்த மாதிரியே என்ன ஆகிடும் நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கு மறந்து போய் நம்ம அது கூடயே பழகி போய் நம்ம ஒரு அடிமைத்தனமாகவே நம்ம இருக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி எத்தனை பேர் தன்னுடைய ஒரு எண்ணங்களாலையும் சரி மற்றவங்களோட செயல்களாலும் நம்ம அடிமைத்தனமாக இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இந்த குதிரை என்ன பண்ணுச்சு அப்படின்னா தான் யாருங்கிறதே மறந்துட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு இயக்கத்திலேயே ஸ்லோலி ஸ்லோலி அதாவது பொறுமையாக கிராஜுவல் என்ன பண்ணுச்சு நம்ம யார் அப்படிங்கிறதே மறந்து போய் அது என்ன பண்ணிடுச்சு இதுதான் நம்ம இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே நினைக்க ஆரம்பிச்சுக்குச்சு அதுதான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறத அழகாக அந்த பட்டாம்பூச்சி சொன்னிச்சு திரும்ப படிக்கலாம் அஃப்கோர்ஸ் கைண்ட்லி ரிப்ளைட் த பட்டர்ஃப்ளை யூ ஹேவ் பீன் ஸ்டக் ஃபார் எ லாங் டைம் வித் இன் திஸ் ஃபீல்ட் லோன்லி அண்ட் டிஸ்பிளேட் ஃபார் கம்பெனி ஸ்லோலி ஓவர் டைம் திஸ் ஹேஸ் பிகம் யுவர் நார்மல் த கிராஜுவலி யூஆர் யுவர் ஹாவ் டேக்கன் திஸ் நார்மல் டு பி யூ ஆர் இந்த மாதிரி நீ இருந்ததுனால உனக்கு என்னாச்சு நீ யாருங்கிறதே மறந்து போய் இதுதான் நீனு அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்ட இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுது தட் சவுண்ட்ஸ் டீப் லிட்டில் பட்டர்ஃப்ளை செட் த ஹார்ஸ் ஹவு டூ யூ மீன் உடனே அதுக்கு அந்த குதிரை என்ன சொல்லுது நீ சொல்றது எனக்கு ரொம்பவுமே ஆழமாக உள்ள போய் ஒழிக்குது என்னோட மனசுல நீ சொல்றது ரொம்ப ஆழமாக ஒழிக்குது ஒரு சில பேர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என் மனசில் ரொம்பவுமே ஆழமாக ஒழிக்குது அப்படின்னு அந்த குதிரை சொல்லிவிட்டு ஹவு டூ யூ மீன் நீ இதை எப்படி சொல்கிறாய் அப்படின்னு கேட்குது வி ஆல் பிளேஸ் ப்ரிசன்ஸ் வித் இன் யுவர் ஓன் மைண்ட்ஸ் திஸ் ப்ரிசன் ஸ்டாப்பர்ஸ் ஃப்ரம் அச்சீவிங் அவர் ட்ரீம்ஸ் யுவர் லைஃப் அலான் இன் திஸ் ஃபீல்ட் ஹேஸ் பிகேம் யுவர் ப்ரிசன் யூ ஹவ் ஃபர்க்டன் யுவர் யர் ஹார்ஸ் உடனே அதுக்கு அந்த பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது வி ஆல் பிளேஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் தன்னுடைய மூளையில் நம்மளுடைய மூளையில் ஒரு சிறையை வச்சுருக்கோம் நம்ம இவ்வளோ தான் பண்ண முடியும் நம்ம இதை தான் பண்ண முடியும் நம்ம லிமிட் இது தான் நம்ம இதை தான் செய்ய முடியும் நம்மளால் அதை பண்ண முடியாது நமக்கு அது வராது நம்மளால அது முடியாது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளோட மூளைக்குள்ளேயே நம்மளே ஒரு சிறைய வச்சுருக்கோம் திஸ் ப்ரிசன்ஸ் இந்த சிறைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப்பர்ஸ் நம்மளை தடுத்து நிறுத்தும் ஃப்ரம் அச்சீவிங் அதாவது மிகப்பெரிய விஷயங்களை சாதிப்பதுலேயோ நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய ட்ரீம் அப்படின்னா நம்மளுடைய கனவுகளை சாதிப்பதோ ரொம்பவுமே நம்மளை தடுத்து நிறுத்தும் யுவர் லைஃப் அலோன் உன்னுடைய வாழ்க்கையை தனிமைப்படுத்தி இன் திஸ் ஃபீல்டு இந்த வயலுக்குள்ளே தனிமைப்படுத்தி ஹாஸ் பிகம் யுவர் ப்ரிசன் இப்போது இந்த வயலே உனக்கு இந்த நிலமே உனக்கு சிறை மாதிரி ஆகிடுச்சு யூ ஹவ் ஃபர்காட்டன் யுவர் யூ ஹார்ஸ் ஆனால் நீ திரும்பவும் சொல்கிறேன் நீ வந்து யாருங்கிறத நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுது வி ஆல் பிளேஸ் ப்ரிசன்ஸ் வித் இன் அவர் ஓன் மைண்ட்ஸ் திஸ் ப்ரிசன்ஸ் ப்ரிசன் அஸ் ஃப்ரம் அச்சீவிங் அவர் ட்ரீம்ஸ் யுவர் லைஃப் அலோன் இன் திஸ் ஃபீல்ட்

எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு புரியல தாட் அப்படின்னா எண்ணம் த ஹார்ஸ் வாண்டட் திரும்பவும் அந்த குதிரை என்ன பண்ணுது அந்த பட்டாம்பூச்சி எங்கே போய் உட்காந்துச்சோ திரும்பவும் அதுக்கிட்ட போய் ஓவர் டு வேர் த பட்டர்ஃப்ளை ஹேட் ஒன்ஸ் அகேண்ட் செட்டில்டு திரும்பவும் அந்த பட்டாம்பூச்சி எங்கே போய் அமர்ந்ததோ அதை பின்தொடர்ந்தே போய் திரும்பவும் கேட்குறது வாட் ப்ரிசன் இன் மை மைண்ட் என் மனதில் எது சிறையாக இருக்குதுன்னு நீ சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு ரொம்பவுமே குழப்பமாக இருக்குது தயவு செஞ்சு சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பட்டாம்பூச்சி எங்கே போய் அமர்ந்துச்சோ திரும்பவும் அதை பின்தொடர்ந்து போய் திரும்பவும் கேட்குது சூன் அவர் ஹார்ஸ் வாஸ் ஒன் செகண்ட் வேர் த பட்டர்ஃப்ளை ஹேட் லே லேண்டர்ட் அண்ட் ஆஸ்குடு ஹேர் டு எக்ஸ்பிளைன் மோர் உடனே அந்த பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து போய் ஒன் செகண்ட் அப்படின்னா மீண்டும் பின்தொடர்ந்து போய் வேர் த பட்டாம்பூச்சி வேர் த பட்டர்ஃப்ளை ஹேட் லேண்டட் லேண்டர்ட் அப்படின்னா தரையிறங்கியது எங்கே திரும்ப போய் அந்த பட்டாம்பூச்சி அமர்ந்ததோ திரும்பவும் அவளை பின்தொடர்ந்து போய் எக்ஸ்பிளைன் மோர் திரும்பவும் மேலும் விளக்கம் கொடுக்குமாறு கேட்குது ஐ வுட் லைக் டு டெல்யூ யர் ஸ்டோரி டு எக்ஸ்பிளைன் டு ஹெல்ப் எக்ஸ்பிளைன் செட் த லிட்டில் பட்டர்ஃப்ளை உடனே அதுக்கு அந்த பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது சரி நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அந்த கதையை வச்சு நீ என்ன சொல்ல வரேங்கிறத நீ ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு அந்த அந்த விஷயம் அந்த கதையை வச்சு நீ சீக்கிரம் நல்லாவே உனக்கு உதவியாக இருக்கும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டோரி அந்த கதை உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது ஹோ ஐ லைக் ஸ்டோரிஸ் ரிப்ளைட் த ஹார்ஸ் தென் ஐ ஷெல் பிகேன் உடனே அந்த குதிரை என்ன சொல்லுது ஓ அப்படியா எனக்கு கதைகள் கேட்பதுனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த ஹார்ஸ் ரிப்ளைடு அப்படின்னா பதில் அளித்தது ஹார்ஸ் அப்படின்னா குதிரை தென் ஐ ஷெல் பிகேன் ஓகே அப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சொல்ல ஆரம்பிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன கதை என்ன சொல்லுது அதுலேருந்து என்ன புரிய வைக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் இந்த மாதிரி ஸ்டோரிஸும் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்